கதை சித்திர போட்டி தஞ்சமலையை சேர்ந்த கதை சித்திரையார் மூலிகை சித்தலைக்கியத்தை பற்றிய சில குறிப்புகளுடன் நான் வந்து தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கேன். நம்ம நிறையா நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு நன்றி. நான் ஒரு காஃபி வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம கண்டுபிடிச்சோம், மீன்ஸ் காஃபி டூ. அதுக்கு முன்னாடி இதே சுவையை வந்து நம்ம சித்தர்கள் வந்து அருந்திருக்காங்க, ஆச்சரியமாக இருக்கும். இருந்தாலும் உண்மை, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அதை இப்போ நான் வந்து நடைமுறையில் கூட பண்ணலாம்னு சொல்லி காட்டுறேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இந்த நாட்டு மருந்து கடைன்னு சொல்கிற கடையில் போயிட்டு தேட்ரான் கொட்டை, இதெல்லாம் நோட் பண்ணிங்க, தேட்ரான் கொட்டை, திஸ் இஸ் ஏ அந்த தேட்டான் கொட்டையை போய் கடையில் கேட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் பேக்கெட் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அந்த 50 கிராம் பேக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த தேட்டான் கொட்டை வந்து ஒரு சின்ன சின்ன கொட்டை மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன பருப்பு மாதிரி தான் இருக்கும். அதை வாங்கி வந்து ஒரு இரும்பு வானிலையில் போட்டு நன்றாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். மைல்டான ஒரு சூட்டை வச்சுட்டு அதை வந்து நல்லா ஒரு தீஞ்சி போகணும்ல, அதாவது நல்ல வறுமுறை வேணும். காஃபி எப்படி வறுக்கிறாங்க, அதை வறுத்துட்டு நீங்கள் அந்த தேட்டான் கொட்டையை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டிங்க வச்சுங்க, நல்லா அரைச்சி பவுடர் எடுத்துட்டு நுகர்ந்து பார்த்தீங்கன்னா காஃபியோடைய வாசம் அப்படியே வரும். இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் வந்து நிறம் வந்து எல்லாம் கொஞ்சம் கிடைக்காது, பட் நிறம் வந்து இன்றைக்கி காஃபியில் என்ன நிறம் கிடைக்குதுன்னு உங்களுக்குலாம் நம்ம காலப்போக்கில் வந்து எல்லாம் ஆடட் ஃப்ளவர்ஸ் தான். ஆனால் அன்னைக்கு ஆரம்ப காலத்தில் காஃபி எவ்வாறு இருந்ததோ அதனுடைய சுவையும் நறுமணமும் கலரும் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். நாட்டு மருந்து கடையில் தேட்ரான் கொட்டை இதை 50 கிராம் வாங்கிக்கோங்க. 50 கிராம் வாங்கி அதை ஒரு இரும்பு வானிலையில் போட்டு நன்றாக வறுத்து கருநிறம் வர வரை வறுக்க வேண்டும். வறுத்து அதை மிக்சியில் எடுத்து அடி போட்டு அரைத்து நீங்கள் வந்து ஒரு காஃபி பதிலாக மார்னிங் காஃபி போல் பிளாக் காஃபி வச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியோட சேம் டேஸ்ட் அண்ட் ஓடர் எல்லாமே கிடைக்கும். இதால் உங்களுக்கு என்னென்ன புத்துணர்ச்சி, ரத்த சுத்தம், அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி, அதாவது ஒரு மிக மிக எழுச்சியாக இருக்கும் மார்னிங். அதனால் நீங்கள் வந்து காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு தேட்டான்பட்டை காஃபியை அருந்தி பாருங்கள். நம்ம சித்தர்கள்லாம் அப்பையிலேருந்தே நம்ம இந்த காஃபி எப்படி யூஸ் பண்ணுறது நினச்சி நீங்கள் வியப்படைவீங்க. நன்றி.